வணக்கம். ஆண்டியும் அரசனாகும் யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக ஆண்டி என்று யாரை சொல்லுவார்கள்? எந்த சொத்தும் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் செய்யக்கூடியவர்களைத்தான் ஆண்டி என்று சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் அரசர்கள் போல சகல வசதியும் உடையவர்களாக ஏற்படுவதற்கு சனியினுடைய அமைப்புதான் முக்கிய காரணம் என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நாம் செய்யும் ஜீவனம் பத்தாம் இடம் என்பது நாம் செய்யும் ஜீவனத்தை குறிக்கக்கூடிய இடம். ஜீவன காரகராக சனி சொல்லப்படுகிறார் ஜோதிடம் உள்ள நூல்களிலே. எனவே சனி பலம் பெற்றவர்கள் எல்லாம் நல்ல ஜீவனத்தை பெற்று அரசர்கள் போல வசதிகளை பெற்று வாழ்க்கை நடத்துவார்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பிலேயே ஏழையாக பிறந்தவர்கள் கூட பிறப்பு ஜாதகத்திலே சனி அமையும் விதத்தை பொறுத்து அவர்கள் உயர்நிலை அடைய முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது. சனி மேச ராசியிலே நீசமாவார். இது உதாரண ஜாகம், லக்கினமாக போட்டிருக்கிறேன். லக்கினத்திலே சனி இருந்தால் நீசபங்கம். நீங்கள் மற்ற ஜாதகங்களை பார்த்து பலன் அறிய வேண்டும். மேச ராசியிலே சனி பலம் பொருந்தியவர். அங்கே அவர் நீசமாவார். நீசமானாலும் பலம் பொருந்தியவர். அவ்வாறு பலம் பொருந்திய சனியோடு குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் யாராவது ஒருவர் இருந்தால் அது நீசபங்கமாகி பலம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறி ராஜயோகத்தை தரும். இவ்விதமான ராஜயோகம் பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே தடை தாமதங்களை எல்லாம் உடைத்தெறிந்து உன்னதமான நிலையை ஜாதகத்திலே பெற முடியும். சனிக்கு ஏற்ற இடமாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 6, 11 பிறப்பு ஜாதகத்திலே சனி அமைந்திருந்தால் நல்ல பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வாழ்க்கைக்கு குடும்பம் முக்கியம், திருமணம் அவசியம். இவ்வாறான நிலையிலே சந்திரனோ அல்லது லக்கினத்திற்கோ 2ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ சனி கோச்சார ரீதியாக வரும் காலத்திலே தாமதப்பட்ட தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும் என்றும் கூட சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே சனி ஜாதகத்திலே பலம் பெற வேண்டும். அது கோச்சாரத்திலே பலம் பெற்றாலும், பிறப்பு ஜாதகத்திலே பலம் பெற்றாலும், அந்த காலகட்டத்திலே ஜாதகர்கள் ஒரு அரசனுக்கு நிகரான வசதிகளை வேலையாட்களை பெற்று முன்னணியான ஒரு பிரமுகராக திகழ முடியும் என்று ஆதிகால ஜோதிடம் உள்ள நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சனி நல்ல நட்பு ராசி, ஆட்சி ராசி, உச்ச ராசிகளிலே இருந்து அது 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்க்கும் ஒரு அமைப்பு ஜாதகத்திலே ஏற்படுமானால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் யோகசாலியாகவும் எந்த காரியத்தையும் தடை தாமதமின்றி வெற்றிகரமாக செய்து சாதனையாளராக திகழ முடியும். அதன் மூலம் அவர் செல்வந்தராக முடியும். அரசனுக்கு சமமான அந்தஸ்தை அந்த ஜாதகர் பெற முடியும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சனி பொதுவாக கேந்திர திரிகோணங்களிலே அமைவதை விட உபஜய ஸ்தானங்களான 3, 6, 10, 11 பலம் பெற்று அமர்ந்தால் உன்னதமான ஒரு நிலையை ஜாதகர்கள் பெற முடியும். குறிப்பாக 11ஆம் இடத்திலே சனி இருந்தால் செய்யும் தொழில் மூலமாகவும் உத்தியோகத்தின் மூலமாகவும் ஜாதகர்கள் உன்னதமான நிலையை அடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்தாலும் அல்லது குருவோடு சனி இணைந்திருந்தாலும் பல தேசங்களுக்கு ஓரிரு முறை சென்று
பொருள் திரட்டி சொத்துக்களை சேர்த்து வேலையாட்கள் செய்தும் வாழ்க்கை நடத்தும் ஒரு அந்தஸ்தை ஜாதகன் பெற முடியும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குருவும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் இவ்விதமான அமைப்பு தான். பொதுவாக குரு சனியோடு இணைவதும் சனியின் பார்வையை பெறுவதும் உன்னதமான செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பு ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சனி இருந்தால் பணம் தருவார், ஆனால் குடும்பத்தை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குரு 5, 9, 5, 7, 9 ஆகிய பார்வைகளிலே ஏதாவது ஒரு பார்வையிலே இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை பார்த்தால் குடும்பமும் வளர்ச்சியடையும், விருத்தியடையும், தன வருமானமும் பெருகும், பேச்சு வன்மையின் மூலம் ஜாதகன் சம்பாதிக்க முடியும் என்றெல்லாம் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சனி ஜாதகத்திலே பலம் பெறும்போது உன்னதமான நிலை பெற முடியும். பிறப்பு ஜாதகத்திலே 3, 6, 10, 11 என்று உபஜய ஸ்தானங்களே இல்லாவிட்டாலும் கோச்சார காலங்களிலே இந்த 3, 6, 10, 11 ஆகிய இடங்களிலே சனி வரும்பொழுது அந்த காலகட்டத்திலே அந்த 2.5 ஆண்டுகளிலே ஜாதகன் மிக மிக ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய பணக்காரனுடைய சிநேகிதத்தை பெற்று அவன் மூலம் அந்த ஜாதகன் உயர்வடைவான் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரபலமான பணக்காரர்களுடைய தொடர்பு, தொழிலதிபர்களுடைய தொடர்பு, பெரிய நிறுவனங்களை நடத்தும் உரிமையாளர்களுடைய தொடர்பை எல்லாம் ஒரு ஜாதகன் பெற வேண்டுமானால் சனி ஜாதகத்திலே வலுப்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக 6ஆம் இடம் சொல்லப்படுகிறது. 6ஆம் இடத்திலே சனி இருந்தால் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை ஜாதகனுக்கு அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே இருந்தால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வல்லமையுடையவனாக இருப்பான். 11ஆம் இடத்திலே சனி இருந்தால் செய்தொழில் மூலமாக சம்பாதிப்பான், உயர்தரமான சம்பாத்தியத்தை அவன் பெறுவான், அடிக்கடி பண வருமானமும் அவனுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அவன் உயர்தரமான ஒரு நிலையை அந்தஸ்தை ஆண்டியாக பிறப்பிலே இருந்தாலும் திடீரென உயர முடியும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஜீவன காரகரான சனி ஒரு மனிதன் உயர்வதற்கும் ஒரு மனிதன் தாழ்வதற்கும் உரிய கிரகம். சனி இடுப்புக்கு கீழே வரக்கூடிய நோய்கள் அனைத்துக்கும் காரகம் வகிக்கும் கிரகம். அதோடு மட்டுமல்ல உடலிலே இயங்கும் நரம்புகளுக்கு காரகம் தரும் கிரகம் சனி. அது மட்டுமல்ல இருமல், சளி, இலை போன்ற நோய்களுக்கும் காரகம் தரும் கிரகம் சனி. இவ்விதமான நோய்களுக்கு ஆட்பட்டவர்கள் எல்லாம் கூட அவர் கோச்சார காலத்திலே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுதும் அல்லது கோச்சார காலத்திலே குருவோடு இணையும் போதும் கோச்சார காலத்திலே குரு பார்வையை பெறும்போதும் இந்த நோய்கள் அகன்று ஜாதகன் வலிமையுடையவனாக இருப்பான். அதன் மூலம் அவன் ஆன்மசக்தியை பெற்று உழைத்து சம்பாதிப்பான் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வாழ்க்கையிலே உயர்வான நிலையை அடைவதற்கும் தாழ்வான ஒரு நிலையை அடைவதற்கும் ஆதிகர்த்தாவாக காரக கிரகமாக இருப்பவர் சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி பிறப்பு ஜாதகத்திலே வலுப்பெற்றவர்கள் எல்லாம் நினைத்ததை நினைத்தபடியே செய்து சாதனைக்கு புரியக்கூடிய சாதனையாளர்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் அரசர்கள் போல, அரசர்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் இருக்குமோ அதை போல கஜானா இருக்கும், அடுத்து வேலையாட்கள் இருக்கும், அடுத்து அதிகாரம் செலுத்தும் நிலையையும் தரும். இவ்வாறு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை ஜாதகத்திலே சனி அமையப்பெற்றவர்கள் எல்லாம் பெற முடியும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நேயர்களுக்கு உதாரண ஜாதகத்தின் மூலமாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். உங்களது ஜாதகம், உங்களது பிறப்பு ஜாதகம் இவற்றிலிருந்து நீங்கள் அறிய வேண்டும். இது லக்கினம், மேச லக்கினம்.
நேச லக்கினமாக அமைந்தால் சனி இங்கே இருந்தால் நீசபங்கமாகி விடுவார். சாதாரணமாக மேசத்திலே சனி இருந்தால் நீசம். அவ்வாறான நீசம் பெற்ற சனியோடு குரு சுக்கிரன் இணைந்தால் உன்னதமான மிகப்பெரிய நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்து செல்வந்தனாக மாற்றும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.